ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருட்கள் வச்சு ரொம்பவே சூப்பரான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய புட்டிங் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். இதை ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ணணும். இது லைட்டாக கரைஞ்சிட்டா கூட நம்ம புட்டிங் ஃபுல்லாமே கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பாருங்கள், இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே விடாதீங்க, இந்த கலர் கரெக்டாக இருக்கும். இப்போ கேரமல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எதில் புட்டிங் பண்ண போகிறோமோ அதில் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஈக்குவலாக ரோல் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே இப்போ ரோல் பண்ணி விட்டுட்டு இதை வச்சிடலாம். இதை வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரோல் பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்ட் மிக்ஸர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா கலந்தாச்சு. இப்போ அதில் சுகர் சேர்த்துக்க போகிறோம். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1/2 கப் சுகர் அது. அதையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு கலந்து விட்டுருங்க. சர்க்கரை ஓரளவுக்கு கரையிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூணே பொருள் வச்சு சூப்பரான புட்டிங் செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால், வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. இது 240 ml அளவுக்கு இருக்குது. இதையும் சேர்த்துட்டு முட்டை, பால், சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணும். பால் வெதுவெதுப்பாக இருந்தால் சர்க்கரையும் கரைஞ்சிடும், முட்டையோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் பால். அதனால் வெதுவெதுப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ எக்ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கேரமலும் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். அதில் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி சேர்த்துட்டு புட்டுலாம் வேக வைப்போம் இல்லையோ அந்த பிளேட் நான் வச்சுருக்கேன். அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே இந்த கேக் டின்னை வச்சுருங்க. இப்போ இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 20-25 நிமிஷம் இதை வேகட்டும். இதே மாதிரி நீங்கள் வந்து குக்கர்லேயும் செய்யலாம், கேஸ்கட் விசில் சேர்க்காமல். இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது நல்லா வெந்துருச்சு. இது சூடாக இருக்கப்போ நம்மளால் சாப்பிட முடியாது. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதனால் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஜில்லுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ 1 hour ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுருங்க. முதல்ல ஒரு நைஃப் வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பேச்சுலாம் வச்சு அதை ஓரங்களை எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கவுத்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.